வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை எப்படி குறைப்பது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். அதாவது யோக முறைகளாகட்டும், உணவு வகைகளாகட்டும், மனநிலையை வந்து எப்படி மாற்றி உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் பலர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உடல் எடையை குறைப்பது மட்டும் இல்லை சார், உடல் எடையை எப்படி கூட்டுவது. அதாவது ரொம்ப சிலரை பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலும்பாக இருப்பாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து உடம்பு பிடிக்காது, உடல் எடையை எப்படி கூட்டுவது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உடல் எடையை எப்படி கூட்டுவது, அதாவது உடல் எடையை கூட்டுவது அப்படின்னே வந்து ரொம்ப குண்டாகி விடுவதல்ல, உங்களுடைய உயரத்துக்கேற்ப ஒரு அளவான உடம்பை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கூட்டுவதற்கு வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸசைஸ் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்கள் உடலுடைய தசைகள் வந்துட்டு ரொம்ப வலிமையானதாக இருக்கும், ஒரு நல்ல வந்து ஷேப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்துட்டே இருந்து அல்லது ஒரு ரொம்ப தூங்கி வந்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்கள் தசைகள் வந்து ரொம்ப ஒரு தொலை தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு நல்ல வந்து ஒரு லுக்கை வந்து அதில் கிடைக்காது. அதனால் இதுக்கும் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் தேவை. அது எந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க, ஜாகிங் போங்க, அல்லது வந்துட்டு ஏதாவது ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. பட் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானதாகும். ஸோ இதை தவிர உடல் எடை கூட்டுவதற்கு வந்து கண்டிப்பாக உணவு வகைகள் மூலமாகத்தான் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் அடைய முடியும். உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை, கோழிக்கறி, மட்டனுடைய சைட் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைக்கறி, லிவர், இது போன்ற பொருட்களை சாப்பிடலாம். வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா பால், நெய், வெண்ணெய், தயிர் மற்றும் வந்து எள்ளு, அரிசி உணவு மற்றும் வந்து வாழைப்பழம், தேன், இந்த மாதிரி வந்து பொருட்களை எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து கூட்டும். ஸோ இது எப்படிலாம் வந்து இந்த உணவு வகைகளை நாம் எடுப்பது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்கு சாப்பிட்றீங்கன்னா பாயில்டு எக்கு சாப்பிடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 அல்லது 3 முட்டைகளை வச்சுக்கோங்க, இதுதான் கணக்கு உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு அதிகமான முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ காலை உணவாக முட்டை எடுத்துக்கிறீங்கன்னா இந்த முட்டை அவித்த முட்டை, அதாவது பாயில்டு எக்கு வந்து 2 முட்டை சாப்பிடுங்க. பால் குறிப்பாக வந்துட்டு எருமை பால் எடுத்துங்க. எருமை பால் வந்துட்டு உடல் எடையை கூட்டுவதற்கு வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக வேலை செய்யும். ஸோ எருமை பால் எடுத்துக்கோங்க. எருமை பாலும் இந்த முட்டையை வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடை கூடும். அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லி இந்த வாழைப்பழத்தையும் நிலக்கடலையும் வந்து எப்படி பயன்படுத்துறதுன்ட்டு, நிலக்கடலை வாழைப்பழம் வந்து உளுந்து இதுவும் வந்து உங்கள் உடல் எடையை கூட்டுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ வாழைப்பழம், நிலக்கடலை மற்றும் எருமைப்பால் இதெல்லாம் கலந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா போட்டு அல்லது தேன் கலந்து இதை ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் சரி வந்து இதை காலை சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும், ப்ளஸ் உங்களுடைய உடல் எடையும் வந்து இது கூட்டும். உணவு லஞ்ச் எப்படி சாப்பிட்றீங்கன்னா அரிசி சாதத்து கூட வந்துட்டு நல்லா வந்து காய்கறி, குழம்பு, பருப்பு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. பருப்பில் வந்துட்டு நெய் விட்டு நெய்யை வந்து தினசரி சேர்த்துட்டு வாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு தினசரி வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கூடவே வந்து ஏதாவது சிக்கன், மட்டன், ஏதாவது உங்களுக்கு பிடித்த குழம்புகளை வைத்து இதையும் வந்து சாப்பிட்லாம். எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பொருட்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து அதாவது சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சில்லி சிக்கனோ பொறித்த உணவுகள் இருந்தால் உருளைக்கிழங்கு, உளுந்து வடை சேர்த்துட்டு வந்தீங்கனாலும் உங்கள் உடல் எடை வந்துட்டு நல்லா கூடும். ஸோ உளுந்துங்கும் போது வந்துட்டு உளுந்துல வடை மட்டுமா செய்யப்படும் அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு குறிப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வந்து வயதுக்கு வந்த டைமில் வந்து இந்த உளுந்தை வந்து ஒரு முக்கிய உணவாக கொடுத்துருக்கிறார்கள். ஏன்னா அது வந்து எலும்புகளுக்கு வந்து ஒரு நல்ல சக்தியை தரக்கூடியது. ஸோ இந்த உளுந்தை வந்து நீங்கள் சாதமாக சாப்பிடலாம். இந்த எப்படி சாதமாக சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து 60% வந்து உளுந்தை எடுத்துக்கலாம். ஒரு 40% வந்து அரிசி எடுத்து நீங்கள் எப்படி சாதத்தை வடிப்பீங்களோ அதே மாதிரி வடித்து ஒரு சாதமாக உளுந்தை எடுத்துக்கொண்டு வரலாம். கூட வந்து உங்களுக்கு பிடித்த குழம்பு வகைகளையும் சேர்த்துட்டு வரலாம். அதே மாதிரி உளுந்த கஞ்சியாக சாப்பிடலாம். உளுந்தங்கஞ்சி, ராகி கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை நீங்கள் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நைட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ராகி கூழ் சாப்பிடலாம். ராகி கூழ வந்துட்டு ஒரு தயிருடன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். அதே மதியம் வந்து ஒரு சாதத்தை வச்சுங்க. இரவுக்கு வந்து இந்த மாதிரி கூழ் வகைகள், கஞ்சி வகைகளை சாப்பிடுங்க. நெய்யில் வந்து சுட்ட தோசையை வந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் உடல் எடை கூடும். பார்த்தீங்கன்னா
இந்த மதிய உணவுக்கு வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியலாவோ அல்லது உணவோடு சேர்த்துட்டு வரலாம். வாழைப்பழம், நான் ஏற்கனவே சொன்ன வாழைப்பழம் வந்து உடல் எடை கூட்டுவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். வாழைப்பழத்தோடு தேன் கலந்து சாப்பிடுங்க. தேழைப்பழத்தை வந்துட்டு நீங்கள் லஞ்சுக்கு முன்னாடி, அதாவது எந்த உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு நல்ல ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த உணவு, மதிய உணவாக இருக்கட்டும் அல்லது இரவு உணவாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துட்டு வரலாம். முந்திரி பருப்பு வாங்கிக்கிங்க, பாதாம் வாங்கிக்கிங்க, பிஸ்தா வாங்கிக்கிங்க, இதெல்லாம் வாங்கி நீங்கள் அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் பொறிச்சிட்டு வந்தீங்கனாலும் உடல் எடை கூடும். பேக்டு ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் வகைகளை சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கூடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இழைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எள்ளு செஸ்மி ஆயில், அதாவது நம்ம நல்லெண்ணெய், இந்த செஸ்மி சீட்ஸில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம விரிவாக பார்க்கலாம். உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வந்து எள்ளு வந்து ஒரு வரப்பிரசாதமாகும். எள்ளை வந்து நீங்கள் ஒரு பர்ஃபியாக சாப்பிடலாம். எள்ளை எந்த வகையிலையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். செஸ்மி ஆயிலை வந்து உணவுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். பொறிப்பதற்காகட்டும் அல்லது வந்துட்டு நீங்கள் ஏதாவது தாளிப்பதற்காகட்டும் இந்த ஆயிலை வந்து போட்டு வரலாம். இல்லை சுடுசாதத்தில் வந்துட்டு நீங்கள் எள்ளை தூவி எள்ளு ஆயிலை போட்டு கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்து நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் மிக ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். அதுவும் வந்து உங்கள் எடையை உடல் எடையை வந்து கூட்டுவதற்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற இந்த விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி உடல் எடையை கூட்டுவதற்கு என்னென்ன இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து சேர்த்துட்டு வரலாம். ஒன்றை மட்டும் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், உடல் எடையை கூட்டுவது என்பது நீ மிகவும் குண்டாகவோ அல்லது வந்து உங்களுக்கு அதிகமான எடையை கூட்டுவதாகவோ இருக்கக்கூடாது. உங்கள் உடல் உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் உடல் எடையை கூட்டுவது தான் வந்து ஒரு நல்ல சிறந்த முறையாகும். அப்பொழுதுதான் வந்து அந்த பார்ப்பதற்கு லுக்காகட்டும் அந்த ஃபிட்னஸ் ஆகட்டும் கரெக்டாக உங்களுக்கு எனர்ஜியோடு இருப்பீங்க. எள்ளை வந்துட்டு நிலக்கடலையோடு சேர்த்து ஒரு பர்ஃபி மாதிரி, எள்ளு இல்லாட்டி கடையிலே நிறைய கிடைக்கும், எள்ளு உருண்டை எள்ளு பர்ஃபி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த எள்ளை வந்து அதிகமாக உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் தூக்கம், அதாவது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்காதீங்க. ஆனால் கூட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மதியம், நீங்கள் ரொம்ப லக்கி, ஏன்னா கூட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து மதியம் சாப்பிட்டு விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கலாம். நீங்கள் நைட்டு தூங்கலாம் அல்லது வந்துட்டு பகல்லே வந்துட்டு நல்லா தூங்கினாங்களோ உங்களுக்கு உடல் எடை வந்து கூறும். பேக்கரி பொருட்கள் ஆகட்டும் அல்லது வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவில் மிதமிஞ்சி அளவுக்கு மீறி போகாதீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கனாலும் உடல் எடை கூறும். மனதில் மறுபடியும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உடல் எடை என்பது உங்கள் உயரம் எவ்வளவு இருக்கிறதோ உங்களுக்கு பார்ப்பதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும். இந்த மாதிரி உணவு வகைகளை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உடல் எடையை வந்து கூட்டுவது மிக மிக சுலபமான காரியமாகும். இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.